ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை கரி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேசிக் கிச்சன் நீட்ஸ், கிச்சனுக்கு தேவையான பேசிக் ஐட்டம்ஸ், என் கிச்சனுக்கு எனக்கு எது எது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்குது. இது நான் லேட்டஸ்ட்டாக தான் வாங்கினேன், 500 ருபீஸ். அண்ட் இது உங்களுக்கு எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். ஈவன் சரவணா ஸ்டோரில் 450 நான் பார்த்தேன். இது நான் சந்தோஷில் வாங்கினேன். இது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக அப்பத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. என்கிட்ட இல்லை, இது நான் ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது இடியாப்பம் சுடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு காரா சேவ், என்ன காரா சேவ், காரா பூந்தி எல்லாம் ஈஸியாக ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். மேலே ட்விஸ்ட் பண்ணுறதுன்றதுனால ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க தேவையில்லை, ரொம்ப சுலபமாக ஈஸியாக நம்ம பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இதை நான் சம்மர் சீசன் வந்ததுனால வத்தல் போடுறதுக்காக முறுக்கு புழியலாம், அதுக்காக நான் வாங்கினேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அடியில் ட்விஸ்ட் பண்ணலாம். அதில் வந்து எல்லாவோட பிளேட் மாதிரி எல்லாம் ஒரு 5 to 6 கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஓட்டை, பெரிய பெருசு, காரா பூந்தி எது எதுக்கு தேவையோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிவிட்டு அடியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிராஸ். இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டீலில் கிடைக்குது, பட் முடிஞ்ச அளவுக்கு பிராஸில் வாங்கி வச்சுக்கோங்க, பிகாஸ் இன் ஃபியூச்சர் இதெல்லாம் கிடைக்குமா நமக்கு தெரியாது. ஸோ அதுக்காக நான் வாங்கிட்டேன். அண்ட் செகண்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா விஸ்க். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் விஸ்க். இதுவும் ஹோம் சென்டரில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்கள் என்னோடய ஹோம் சென்டர் ப்ளாக் பார்க்கலன்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அங்கே அதில் பார்த்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அண்ட் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது எக் பீட் பண்ணுறதுக்கு. ஒரு 4-5 எக் பீட் பண்ணலாம். கேக் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இதை பார்த்திங்கன்னா, இது வந்து மெஷரிங் கப்ஸ். இது இந்த மெஷரிங் கப்ஸ் வந்து நம்ம பேக்கிங்காக யூஸ் பண்ணலாம். எனக்கு மெஷரிங் கப் வந்து ஆழாக்கு இல்லைன்றதுனால, ஸோ அரிசி வைக்கிறதுக்கு நான் பெருசை யூஸ் பண்ணி அதுக்கேற்ற தண்ணி, பருப்பு எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிப்பேன். இது நான் வந்து இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு மெஷரிங் இது கொடுத்துருப்பாங்க, 250 ml, 125 ml. அதோட லிஸ்ட், அதோடய எம்எல் எல்லாமே வெளியே கொடுத்துருப்பாங்க. இது பெப்பர் ஃப்ரையில் 80 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்கூப்பர். இந்த ஸ்கூப்பர் வந்து இப்போ சம்மர் வந்ததுனால மேங்கோ, குழந்தைங்களுக்கு மேங்கோஸ் அழகாக பால் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அண்ட் வாட்டர்மெலன், எது கீர்ணி பழம் எதுவாக இருந்தாலும் ஸ்கூப் பண்ணி கொடுத்தா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பிளேட்டில் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுக்காக இந்த ஸ்கூப்பர் வாங்கினேன். இது ஹோம் சென்டரில் தான் நான் வாங்கினேன். அண்ட் இது எல்லா கிச்சனுக்கும் கண்டிப்பாக தேவை, பீலர். இது 3-in-1 பீலர் ஒரு செட்டாக வரும், 199 நினைக்கிறேன். அண்ட் இந்த பீலரில் வந்து ஒன்று ஒரு பிளேட், ஒன்று வந்து தின்னாக பீல் பண்ணு, இன்னொன்று கொஞ்சம் நல்லா திக்காக நீங்கள் பீல் பண்ணணும். குக்கும்பருக்கு நல்லா திக்காக எடுக்கணும், வாழைக்காய்க்கு திக்காக எடுக்கணும்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று ஜூலியனாக கட் பண்ணுற பிளேட், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா, இது என்னோடய பீஸா கட் பண்ணுறது. பீஸா கட் பண்ணலாம், சோமாஸ் கட் பண்ணலாம். நீங்கள் என்ன பீஸா தோசை வ்ளாகில் வீடியோவில் பார்த்துருக்கலாம். அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்குது, அழகாக அந்த தோசை, குழந்தைங்களுக்கு வெறும் தோசை சாப்பிடாத மாதிரி மாட்டாங்க. ஸோ அங்கே பீஸா தோசை போட்டு அழகாக கட் பண்ணி கொடுக்கலாம், அதுக்காக நான் வாங்கினேன். அண்ட் அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா மெஷரிங் ஸ்பூன்ஸ். மெஷரிங் ஸ்பூன்ஸ் வந்து இதுவும் அந்த ரைஸ் அந்த கப்பு சேர்த்து செட்டாக 89 ருபீஸ் பெப்பர் ஃப்ரையில். ஸோ சீப்பாக இருந்ததே நான் வாங்கிட்டேன். அண்ட் ஸ்பூன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பயுமே. இப்போ எனக்கு இது யூஸ் பண்ணல, பிகாஸ் பேக்கிங் பண்ணால் அது யூஸ் ஆகுன்றதுக்காக நான் ஃப்யூச்சருக்காக தான் வாங்கினேன். அண்ட் டீல் வரும்போது வாங்கி வச்சுட்டேன். அண்ட் அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா, இது மஸ்ட், கண்டிப்பாக இது வாங்கலாம். ஆயில் போர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதோட டிப் வந்து சிலிக்கானில் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணலாம். தோசை மேலே போட்டு அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் ப்ரஷ் பண்ணிக்கலாம். இல்லை முட்டை போடுறதுக்கு முன்னாடி தவாவில் ப்ரஷ் பண்ணலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா, திஸ் இஸ் அ கிரேட்டர். கிரேட்டர் கம் ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். இது பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நீங்கள் கிரேட் பண்ணிவிட்டு நைட்டே நீங்கள் எதாவது துருவி வைக்கணும்னா கூட இதில் துருவி அதை பாக்ஸ் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நம்ம மார்னிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இப்போ கேரட், பீட்ரூட் நாளைக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு பண்ணணுன்னா நைட்டு நீங்கள் டிவி பார்த்துட்டே துருவிட்டு பாக்ஸில் மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில் டக்குன்னு பண்ணி கொடுக்கலாம். அண்ட் சாலட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு இது. 399 ஹோம் சென்டரில், கரெக்டாக எனக்கு தெரியல. நான் வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க ஹோம் சென்டர் வீடியோவில். அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, கண்டிப்பாக இது வாங்கலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பேம்போ ஸ்பாட்சுலா. இது வந்து ஏன் இது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, அதோடய ஹேண்டில் வந்து சிலிக்கான், பிகாஸ் நம்ம கலரிட்டே இருப்போம், அப்படியே வச்சுட்டு அடுத்த பொருள் எடுக்கும் போது கரண்டி சூடாகிடும். ஸோ இந்த மாதிரி சிலிக்கான் கிரிப் இருந்துச்சுன்னா சூடாகாது, நம்ம திருப்பி எடுக்கும் போது நிறைய வாட்டி எனக்கு கை சுட்டுருக்கு. ஸோ இது அதுக்காக நான் இது வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. பேம்புன்றதுனால ரொம்ப நல்லா உழைக்குது. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நான் கீழே உங்களுக்கு தரேன். இது வந்து ஒரு சாக்லேட் மால். சாக்லேட் மால் வந்து குழந்தைங்க இருக்கிறதுக்காக கடையில் வாங்குற சாக்லேட் நிறையா இதை கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக நான் வீட்டில் செய்கிறதுக்காக இந்த சாக்லேட் மால் வாங்கியிருக்கேன் அண்ட் நல்லா வந்துச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா இது வந்து பிஜனோட சாப்பர். சாப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடி என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் ப்ரெஸ்டீஜ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், 599. பட் இந்த பிஜன் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இட் இஸ் 299. அதுக்கு பிளேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லா காய்கறி லைக் கேரட், பீட்ரூட், ஈவன் அவரைக்காய் கூட போடுவேன். போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃபைன் சாப் பண்ணுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு அடியில் ஒரு கிரிப், இது வந்து லாக்கிங் சிஸ்டம். ப்ரெஸ்டீஜில் அந்த லாக் சிஸ்டம் இருக்காது. இது நல்லா மேலே டாப் மூடிட்டு ஒரு கிளிப் சவுண்ட் வரும், நல்லா லாக் ஆகிடும். அடியிலையும் கிரிப் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கிச்சனுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணணும், கண்டிப்பாக வாங்கி ஒரு வாட்டி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் மோர் தென் 1 to 2 இயர்ஸ் கண்டிப்பாக இது உழைக்குது. ஸோ கண்டிப்பாக கிச்சனுக்கு ஆனியன் சாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து கார்லிக் க்ரஷர். இப்போ இதில் வந்து இது எனக்கு ஃப்ரைட் ரைஸ் கிரேவி குழந்தைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ் ஆகுது. கார்லிக் எடுத்து தூள், நம்ம அவசரத்துக்கு கார்லிக் இல்லைன்னா தோலோடு இருக்கிற கார்லிக் கூட அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க கார்லிக்கோட இது ஃப்ளஷ் மட்டும் வந்துடும். அண்ட் என்ன இவ கத்தி பற்றி சொல்கிறாரேன்னு கேட்குறீங்களா? கத்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிச்சனுக்கு. பட் இந்த கத்தி நான் வாங்கி 2 to 2.5 இயர்ஸ் ஆச்சு. இன்ன வரைக்கும் நான் இந்த கத்தி தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு வாட்டி கூட நான் இதை சாணம் பிடிச்சதே கிடையாது. 3-piece set வரும் பிஜனோடது. அண்ட் 150 நான் வாங்கினேன். மோர் தென் 2.5 இயர்ஸ் இது இன்னும் யூஸ் ஆகுது எனக்கு. மற்ற சின்ன கத்தி வந்து கொஞ்சம் போயிடுச்சு தவிர, பட் பெரிய கத்தி ரொம்ப நல்லா உழைக்குது. அதுக்காக நான் உங்களுக்கு காட்டினேன். இந்த ஸ்லைசர் நான் எதுக்கு கிச்சனுக்கு கண்டிப்பாக தேவைன்னு நான் சொல்கிறேன். இந்த ஸ்லைசர் நான் வந்து சுற்றுலா பொருட்காட்சியில் வாங்கினேன். இதில் நம்ம ஆனியன் நல்லா பிரியாணிக்கு பீல் பண்ணிக்கலாம். அதில் நான் வெண்டைக்காய் கூட நான் அதில் தாங்க பண்ணுவேன். அண்ட் ரொம்ப ஸ்லைசர் வீட்டில் இருந்துச்சுன்னா நல்லா உழைக்கிறேன். ஈவன் வெண்டைக்காய் நான் ஸ்லைஸ் பண்ணுறேன், ரொம்ப அழகாக வெண்டைக்காய் பொரியல் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ஆனியன்லாம் நான் இதில் தான் பிரியாணிக்கு ஸ்லைஸ் பண்ணுறேன். சிம்பிளாக முடிஞ்சிடும். அண்ட் அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக பாட்டில் கிளீனர். கிளாஸ் பாட்டில் குழந்தைங்களோட ஃபீடிங் பாட்டில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 20 to 30 rupees தான். பட் இது கண்டிப்பாக தேவை நான் ஃபீல் பண்ணுறதுனால இந்த வீடியோவில் இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் அடுத்த ஐட்டம் பெப்பர் ஷிம்மர். பெப்பர் மெல் வந்து இப்போ எல்லோரும் வச்சுருக்கீங்க, எல்லோரும் வச்சுருக்காங்க. அண்ட் பெப்பர் மில் வந்து இது ஸ்டோரேஜாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு எக் ஆம்லேட்க்கு பெப்பர் ஷேக் பண்ணிக்கலாம். இதில் வந்து எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நல்லா கோஸாக வரும், என்னென்னு கொஞ்சம் திக்காக வர ஆப்ஷன் மாதிரி இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு அந்த கிச்சனுக்கு. அண்ட் இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது, நான் வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சோமாஸ் பண்ணலாம், மோமோஸ் பண்ணலாம், விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது, அப்போதைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 49 rupees நான் வாங்கினேன். இது என்னோடய சரவணா வ்ளாகில் 49 நினைக்கிறேன். சரவணா வ்ளாகில் டீட்டெயிலாக நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ரொம்ப கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இது அமேசான்லேயும் கிடைக்கிது, பட் காஸ்ட்லி. அண்ட் த லாஸ்ட் ஐட்டம் வந்து இது ஒரு இரும்பு தாளிப்பு சின்ன பேன் தான். இப்போ நிறையா நான்ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக இரும்பில் வச்சுட்டா பிரச்சனையே இல்லை, நான்ஸ்டிக் மாதிரியே யூஸ் ஆகுது. ஸோ அதுக்காக அதை நான் வாங்கினேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒட்டாமல் நல்லா வருது. ஸோ இவ்வளோ தாங்க என் பேசிக் கிச்சன். ஒரு நார்மல் ஸ்டார்ட் அப் கிச்சன் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. அண்ட் ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.